ஜெனடிக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்காதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே அப்டேட் ஆகும். தேங்க்யூ. ஹை வர்ஸ், வெல்கம் டு ஜெனடிப்ஸ். நீங்கள் நம்ம ஜெனடிப்ஸில் பார்க்க போகிறது மருதாணி எப்படி சிம்பிள் டிசைன் வைக்கலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம். நம்ம மருதாணி அரைக்கிறது எப்படி அப்படின்ற வீடியோ நம்ம ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதை பார்த்து நீங்கள் எப்படி அரைக்கலாம் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய டிசைனும் வந்து மருதாணியில் நம்ம போட்டிருக்கோம். வியூவர்ஸும் கேட்டாங்க இன்னும் கொஞ்சம் டிசைன்ஸ்லாம் வந்து எங்களுக்கு அப்லோட் பண்ணுங்கள் அப்படின்னு. ஸோ அதனால் நாங்கள் இப்போ வந்து சிம்பிளாக நம்ம இப்போ நார்மலாக ரவுண்ட் வச்சு புள்ளி வைப்போம் இல்லையா, அந்த அந்த டிசைனை எப்படி போடலாம் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா, இப்போ எப்படி பண்ணலான்னு இப்போ எப்படி வைக்கலான்னு பாருங்கள். நாங்கள் ஏற்கனவே வந்து மருதாணி வச்சுருந்தோம், பட் ஆனால் வியூவர்ஸ் இப்போ கேட்டனால அது எது அழியாமல் கொஞ்சம் அப்படி இருக்குது. சரிங்களா, இப்போ பாருங்கள், இப்போ நம்ம ஃபஸ்ட்டு தொப்பி வச்சுக்க போகிறோம். எங்களை பொறுத்தளவு நாங்கள் மோஸ்ட்லி வந்து மருதாணி வந்து அடிக்கடி வைப்போம், ஏன்னா வந்து உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லது, குளிர்ச்சி இல்லையா. ஸோ அதனால் நாங்கள் வந்து மருதாணி வந்து அடிக்கடி வைப்போம். இப்போ ஃபஸ்ட்டு தொப்பி வச்சுக்கலாம் எல்லா விரலுக்கும். பாருங்க எப்படி வைக்கிறாங்கன்னு. இப்போ பாருங்க, நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கில் ஃபர்ஸ்ட் மருதாணி வச்சுட்டு அப்புறம் நம்ம இந்த மாதிரி டம்ளரில் தண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் எதில் வச்சுக்கணும்னு வச்சுக்கலாம். தண்ணி வச்சுட்டு இந்த மாதிரி அப்ளை பண்ணீங்க அப்படின்னா தான் நம்மளுக்கு நீங்கள் என்ன டிசைனில் நினைக்கிறீங்களோ அது வந்து நல்லா ஷேஃபாக அழகாக கிடைக்கும். அப்போ தான் சவுக்கும் போது ரொம்ப அழகாக இருக்கும். இந்த மாதிரி பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்கு, ஒரே ஷேஃபா. இப்போ பாருங்க எவ்வளோ அழகாக வந்து தொப்பி வச்சிருக்கோம். பாருங்க எவ்வளோ அழகாக ஷேஃபாக இருக்கு. தண்ணி நம்ம தொட்டு அப்ளை பண்ணனால தான் இந்த அளவுக்கு ஷேஃபாக இருக்கு. சரிங்களா, இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம ரவுண்ட் வைக்க போகிறோம். ரவுண்ட் வைக்கும்போது நம்ம கையோட சென்டரில் அழகாக ஷேஃபாக வைக்கணும். ஃபர்ஸ்ட் எப்படி எடுக்கணும்னு பாருங்க மருதாணி. இந்த மாதிரி கொஞ்சமாக எடுத்து அதை வந்து ரவுண்ட் பண்ணிக்கோங்க. ரவுண்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி சென்டரில் ஃபஸ்ட்டு தண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க. தண்ணி தொட்டுக்கிட்டீங்கன்னா தான் அந்த ஷேப் கிடைக்கும். நான் முன்னாடி சொல்கிற மாதிரி அப்படியே சிமெண்ட் மாதிரி இருக்கும். இங்கே பாருங்கள், ரொம்ப கனமாக இருக்கக்கூடாது, ரொம்ப நைஸாகவும் இருக்கக்கூடாது, ஒரு நார்மலாக இருக்கணும். அப்போ தான் அது வந்து மருதாணி வந்து நல்லா செவந்துட்டு பார்க்கும்போது அழகாக இருக்கும். நம்ம இப்படி இப்படி வச்சோம் அப்படின்னா நம்ம வைக்கும்போதே ரொம்ப அழகாக இருக்கும் நம்ம கையே. அதே போது நம்ம வைக்கும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக வைக்கணும், ஏன்னா வந்து ரவுண்ட் வந்து ரொம்ப பெருசாகிட்டாலும் பார்க்கும்போது ரொம்ப அசிங்கமாக இருக்கும், இல்லை ரொம்ப சின்னமாக இருந்தாலும் அசிங்கமாக இருக்கும். அதனால் நார்மல் ஷேப்பில் இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து புள்ளி வச்சுக்கலாம். புள்ளி வந்து இந்த மாதிரி ஒரு டாட் மாதிரி வைக்கணும், ஒரு டாட் மாதிரி வச்சுட்டு தண்ணி வந்து தொட்டு வச்சிட்டோம் அப்படின்னா அது நல்லாயிருக்கும். இதே மாதிரி இப்போ கொஞ்சம் வந்து கொஞ்சம் மருதாணி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள் இந்த மாதிரி கொஞ்சமாக மருதாணி எடுத்துக்கோங்க. மருதாணி எடுத்துகிட்டு அதை ரவுண்ட் பண்ணிக்கோங்க. ரவுண்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு அதாவது சின்னமாக அந்த மாதிரி ஒரு டாட் மாதிரி போகும். இந்த அளவுக்கு வந்து நீங்கள் புள்ளி வைக்கும்போது பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும். இல்லை இது எனக்கு வைக்க முடியல ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சினா கூட நம்ம குச்சி ஸ்டிக் இருக்குது பார்த்தீங்களா, அது டூத் பிக்கை கூட வச்சு நீங்கள் வந்து வைக்கலாம். இந்த மாதிரி தண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க. பாருங்க இப்போ வந்து நம்ம டூத் பிக் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வைக்கும்போது உங்களுக்கு கஷ்டமா இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி டூத் பிக்ல நீங்க வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கொஞ்சமா எடுத்து இதுல நம்ம கொஞ்சமா தானே எடுப்போம், ஸோ அதனால உங்களுக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். இதுவும் அதாவது ஒவ்வொரு பிசுறு இல்லாம கரெக்டா நீட்டா வைக்கணும், அப்பதான் பார்க்கும்போது ரொம்ப அழகா இருக்கும். சும்மா நம்ம வச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏனோ தானோ வைக்காம வைக்கும் போதே நம்ம அழகா வச்சாதான் செவக்கும் போதும் பார்க்கும் போதும் ரொம்ப அழகா இருக்கும். இதே மாதிரி இப்போ நம்ம ஃபுல்லாக ரவுண்ட் சுற்றி வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக ஒரே ஷேப்பில் இருக்குது பார்த்தீங்களா. இதே மாதிரி தாங்க வைக்கணும், பார்க்கும்போதே ரொம்ப அழகாக இருக்குது. செவந்துச்சு அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இது இப்போ நம்ம இதை வந்து ஃபுல்லாக வச்சிடலாம். பாருங்கள் இப்போ நம்ம வச்சாச்சு, ரவுண்டு வச்சுட்டு ஃபுல்லாக வந்து டாட் டாட்டாக நம்ம புள்ளியும் வச்சுட்டோம் இல்லையா. இது வந்து சிம்பிளாக இதாங்க வைக்கிறது. உங்களுக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா இந்த விரல் இந்த இடத்துலலாம் வைக்கலாம். ஆனால் வந்து உங்களுக்கு சில பேருக்கு இது பிடிக்கும், சில பேருக்கு இது பிடிக்காது, பட் ஆனால் நீங்கள் வச்சா ரொம்ப பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ நம்ம வந்து இந்த மாதிரி சென்டரில் வைக்கலாம். இந்த மாதிரி டூத் பிக் யூஸ் பண்ணுங்கள். டூத் பிக் யூஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கையில் கொஞ்சமாக மருதாணி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இந்த மாதிரி வைங்க.
இப்ப தண்ணி நம்ம நம்ம வச்சதுக்கு அப்புறம் நம்ம டூத் பிக்ல மருதாணி வச்சதுக்கு அப்புறம் நம்ம வந்து அது அந்த இதை கரெக்டா அங்கிட்டு இங்கிட்டும் இல்லாம நடுவுல அந்த சென்டர்ல அந்த கோடுக்கு நேரா வைக்கிற மாதிரி வைக்கணும் சரிங்களா. அதில் தண்ணியும் வந்து நம்ம டூத் பிக் யூஸ் பண்ணி தண்ணி தொட்டு வைக்கணும். இதுல நம்ம கை யூஸ் பண்ணலாம் பட் ஆனா நீங்களும் வைக்கும் போது நீங்க வைக்கிறதா இருந்தா கைக்கு அப்ப வந்து உங்க கை ஆல்ரெடி செவந்துரும் இல்லையா, அதனால இந்த மாதிரி டூத் பிக் யூஸ் பண்ணி வச்சீங்கன்னா உங்க கையும் செவக்காது மற்றவங்களுக்கும் வந்து வைக்கும் போது நீட்டாவும் வைக்கலாம் அழகாவும் இருக்கும். பாத்தீங்களா பாக்கும்போது எவ்வளவு அழகா இருக்கு. இப்ப முன்னே சொன்ன மாதிரிதான் இதே மாதிரிதாங்க விரல்ல வைக்கிறது. நீங்க விரல்ல வைக்காம இருந்தா அது அவ்வளவா நல்லா தெரியாது, ரொம்ப சிம்பிளா தெரியும். இந்த மாதிரி வச்சீங்க அப்படின்னா பாக்கும்போதே ரொம்ப அழகா இருக்கும். இது சவந்ததுக்கு அப்புறமே ரொம்ப ரொம்ப அழகா இருக்கும். இதே மாதிரிதான் சிம்பிள் டிசைன் வைக்கிறது ஓகேங்களா. இப்ப நம்ம வந்து சிம்பிள் டிசைன் வந்து பார்த்தாச்சு இல்லையா. நெக்ஸ்ட் வந்து டூத் பிக் யூஸ் பண்ணி ஒரு இந்த செஸ் போர்டு அதுவும் ஒரு சிம்பிள் தான், அது எப்படி போடலாம் அப்படிங்கறத நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பாக்கலாம் ஓகேங்களா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பா இந்த உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும், ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவா இருக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.